ஜோதிட ரகசியங்கள் மற்றும் டிவன் மருத்துவம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேதிப்பொருட்கள், அதாவது கெமிக்கல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சேர்ந்திருக்கு. முக்கியமா பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அழகு சாதன பொருட்களா இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ற பல பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் நிறைய சேர்ந்திருக்கு. அந்த கெமிக்கலை தாண்டி இயற்கையான முறையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்ல எந்த அளவுக்கு இயற்கை கலந்து நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு எளிமையான குறிப்பை இங்க கொடுக்கறதுக்காக ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் சயின்டிஸ்ட் திரு மாயன் செந்தில் அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு உண்டான பல இயற்கை குறிப்புகளை கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். வணக்கம் சார். வணக்கம். எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப எளிமையான குறிப்பு கொடுப்பீங்க. முக்கியமா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம என்ன வந்து நம்மளுடைய நலனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நீங்க நிறைய சொல்வீங்க. ஆனா அழகு சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது சில மூலிகை பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நல்லது இருக்கும். பெண்களுக்கு நீங்க வந்து இப்போ அழகுனாலே பெண்கள் தான் முதன்மையா வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க எளிமையான முறையில அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ன வந்து நீங்க டிப்ஸ் கொடுக்க போறீங்க? கண்டிப்பா பெண்களுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியம், அதே மாதிரி ஆண்களுக்கும் முக்கியம். ஏன்னா எல்லாருமே பைக்ல போறாங்க, மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா வெயில் அவங்களுடைய வந்து ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டேன் ஆகுது. சூரியன் மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை கொடுத்தாலும் அதே மாதிரி நம்ம சுத்திட்டே இருக்கிறதுனால பொல்யூஷன்னால நம்மளுடைய வேர்க்கால்கள், அதாவது நம்மளுடைய ஸ்கின் வந்து ஏழு லேயர், அதுல உள்ளக்கூடிய வேர்க்கால்கள் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். அப்போ உள்ளக்கூடிய ஸ்கின் வேர்வை வெளியே வராம உள்ளக்குள்ளே பிம்பிள்ஸ் வந்துடும். அதே மாதிரி கெமிக்கல் நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ற எமர்ஜென்சிக்கு நம்ம போடக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட மெலோனியனை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆக அதோடைய உள்ள அங்கே இருந்து அது அடுத்த லேயரா ஃபார்ம் ஆகி கட்டிகள் கூட ஃபார்ம் ஆயிட்டு வரும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நேச்சுரல் தேடி போகும்போது பாத்தீங்கன்னா இமீடியட் ரிசல்ட் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு க்ரீமோ கெமிக்கல் க்ரீம் போட நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது, அது மேல உள்ள மெலோனியன் சாப்பிட்றது கெமிக்கல் வந்து அதை சாப்பிட்றது பார்த்தா ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி தெரியும், அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலேயே முதல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் இல்லை எல்லா க்ரீமாக இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் இருக்கிறது. ரொம்ப சென்சிட்டிவாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டுமே நான் சூப்பரான ஒரு டிப்ஸ் இன்றைக்கி நான் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன், அந்த அழகு கலையில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அட்ராக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், போய் உட்காந்துருக்கா இருக்கும், ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் வேணும். ஸோ இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா வசியம். வசியம்னா எல்லாருமே பயந்துருவாங்க, வசியமா அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. நீங்கள் வசியம் என்றால் அப்படியே இங்கிலீஷில் அட்ராக்ஷன், அந்த காலத்தில் வசியம்னா பயமுறுத்திச்சுங்க வசியம் அப்படின்றாங்க, அப்படி கிடையாது ஈர்ப்பு. நீங்கள் அப்படியே வசியத்தை திருப்பி போட்டிங்கன்னா சிவமயம், அதாவது அந்த நம்முடைய டிவைனாக எடுத்துக்கூட போகலாம். ஆனா எதுக்கு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கெமிக்கல் உள்ள போயிட்டு அதுல எந்த ரிசல்ட்டும் வராம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்கின்னையும் அவங்க அதை கருப்போ சிவப்போ மான் சிவப்போ எல்லாமே இருக்கட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூரிப்பு, அது ஒரு கிளார் கிளிட்டர் கிளிட்டரையும் ஒரு கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மினுமினுப்பும் ஒரு ஈர்ப்பும் இருக்கும். கலை சொல்லப்போன ஆக்டான வார்த்தை ஒரு கலையா இருக்கும். அது கருப்பா இருந்தாலும் ப்ரௌனிஷ் கலர் வீட்டிஷா இருந்தாலும் சரி ஒயிட்டா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் வெறும் ஒயிட் மட்டுமே இருக்காது, அங்கே ஒரு கலை இருக்க வேண்டும், ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொருள்லாம் அந்த காலத்துல அழகா செஞ்சிருக்காங்க முன்னோர்கள். ராஜ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த காலத்துல எல்லாம் கிளியோபட்ரா இந்த அவங்களாம் அந்த கருப்பு தான், பட் ஆனாலும் அவங்க அவ்வளோ வந்து மிளர்றதுக்கு காரணம் வந்து நேச்சுரலா கொண்டு போன விஷயங்கள் தான். சிம்பிள் கஸ்தூரி மஞ்சளே மிகப்பெரிய ஒரு முக்கியமானதான். இது ஆண் பெண் ரெண்டு பேருமே யோசிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள். சில பேர் வந்து மஞ்சள் தான் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் இருக்கக்கூட மீச எல்லாம் கொட்டு போகும்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கஸ்தூரி மஞ்சளோட குணம் வேற, மஞ்சளோடைய குணம் வேற. ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ்ல போடும்போது சில பேர் நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த பேக்கெட்லேயே பின்னாடி போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, இது எரியும் பயப்படாதீங்கன்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் ஸ்கின்ல உள்ள வைரஸ் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. சில பேர் கண்ணுக்கே தெரியாது, நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா உள்ள மைன்யூட் காயங்கள் இருக்கும், டேமேஜ் இருக்கும், ஸ்கின் டேமேஜ் இருக்கும், செதில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அது பட்ட உடனே எரியும், அவ்வளோதான். கஸ்தூரி மஞ்சள் பொறுத்தவரைக்கும் சில பேர்லாம் கஸ்தூரி மஞ்சள் போடுவாங்க, பாசி பருப்பு போடுவாங்க, பாசி பருப்புலாம் அந்த தி பெஸ்ட். அதே மாதிரி ஒரிஜினல் ரோஜா எக்ஸ்ட்ராக்ட், ரோஜாவோடைய பவுடர் ஒரிஜினல், அதே மாதிரி ஒரிஜினல் சாண்டல் பவுடர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அழகாக அந்த காலத்தில் போட்டிருந்தாலே போதும், ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டிருந்தீங்கனாலே போதும் ஸ்கின் பளபளக்கும், அதே மாதிரி பொலிவு இருக்கும், நான் சொன்ன மாதிரி கலை அந்த அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நேச்சுரலில் போங்க,
அப்படின்னா இமீடியட்டா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் போனோம் கேட்டீங்கன்னா அது மெலோனி தான் சாப்பிட்டு இருக்கோம். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் போட்ட உடனே அந்த லேட்டஸ்டா இருக்க அதுக்கு முன்னாடி நீங்க வெளியே அழகிட்டு வந்த அந்த அழுக்கு போனோடனே நமக்கு பிரைட்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா போட்ட உடனே நம்ம கண்ணாடி முன்னாடி அந்த ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷா இருக்கட்டும் ஃபேஸ் பேக்கா இருக்கட்டும் நேச்சுரலா போட்டு பாருங்க, ஒரு ஈர்ப்பு இருக்கு, நம்மளே பார்ப்போம் என்ன இவ்வளவு பளபளப்பா இருக்குமே நம்மளா அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி தேடி கொண்டு போனீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க குளத்தாளத்துக்கு பயந்துகிட்டு கடலாளத்துக்கு குதிச்ச சமம் தான். இமீடியட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா குட்டியோண்டு சின்ன பிரச்சனைக்காக நம்ம வந்து பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுறோம். அதனாலதான் இதை சிம்பிளா குட்டி குட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு செய்யலாம். அதே மாதிரி செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு ரெமடி இருக்கு, நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எண்ட்ல நான் சொல்றேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து லேடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா அவசரம் டக்குன்னு ஏதாவது ஒன்று கிடைக்குதா ஏதாவது ஒன்று பண்ணா எதா தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அதை ரிசர்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுத்தோன்னு இது டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கின் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிஞ்சிரும், அந்த இடத்துல பிளாக்கிஷ் வந்துடும், அதே மாதிரி ரேஷஸ் வந்துடும், இப்படி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டுட்டு எதை எதுக்காக வெளியில போய் நல்லா சுதந்திரமா இருக்கணும் நினைக்கிறோமோ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்துடும். காரணம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், டானா இருக்கும், வெந்த மாதிரி ஆயிடும் நிறைய. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம்ஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகுதா ஃபர்ஸ்ட் நம்ம கையில செக் பண்ணணும். ஏன்னா ஓரமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபேஸ்ல ஒரு இடத்துல மறைபொருளாம் அந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், எரிச்சல் இருக்கா அது இது இல்லாது அந்த ஸ்கின் உரியுதா இல்லை நமக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அதை போடணும். ரெண்டுமே மேலா ஃபீமேல் ரெண்டு பேருமே அதை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா போதுமான விஷயம்தான். இப்போ நான் வந்து இன்னொரு டிப்ஸ் வர்மா வர்மா புள்ளிகள் ஆன்டி ஏஜிங் தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது. என்றைக்குமே இளமையாக இருக்கணும், அதாவது கலையோடு இருக்கிறது ஒன்று இருக்குது, ஆன்டி ஏஜிங்கிறது இன்னொரு பாசிட்டிவ். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆனால் ஒரு வயசு ஏறும் பொழுது ஒரு சங்கடம் இருக்கும் மனசுக்குள்ளே. ஆகா ஏன்னா ஒரு ஸ்டேஜ் 30+ 35 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அவங்க மனசளவில் பாதிப்பு இருக்கும். ஆக நம்ம வந்து அந்த ஆன்டி ரிங்கிள் அந்த ரிங்கிள் வந்து போகிறதுக்கும் ஆன்டி ஏஜிங் காமிக்காமல் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இன்னும் அவங்க மட்டும் எப்படியோ அப்படியே இருக்காங்களே பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நேச்சுரல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி மஞ்சள் குளிச்சிருப்பாங்க, இல்லைனா மஞ்சள் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, சந்தனம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாசி பருப்பு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். நம்ம கண்டதும் போட்டு நம்மளுடைய இருக்கிற ஃபேஸையும் பொலிவு. நீங்கள் ஃபேஸில் வந்து கெமிக்கல் போடுறதுனால ஃபேஸ் மட்டும் வீணாக போகிறோம்னு வச்சுக்காதீங்க. இந்த ஃபேஸ் ரிலவன் டு ஆல் ஆர்கானிக், நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் சம்மந்தம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கோம், அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் பேக்கேஜ் பண்ணி நல்லா பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது பசிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா வர்ம புள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அடைப்பட்டு ஏர் போகாமல் மெலோனியன் செக்ஷன் கனெக்டட் வித் ஆல் ஆர்கன்ஸ் சொன்ன இல்லையா, அது எங்கேயோ இங்கே லாக் ஆனிச்சுனாக்கா உங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து லிவர் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. அப்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் எல்லா உறுப்புகள் ஒன்று டேமேஜாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகம் இருண்டு போகும். அதனால தான் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வர்ம புள்ளி அழகாக சொல்கிறேன். வர்ணம் நீங்கள் கேட்டீங்களே என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு, சிம்பிள், இந்த மூக்குக்கு கீழே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலேட் இது மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டிமுலேட்டர்னே விற்கிது அக்குப்பஞ்சர் கடையெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய கையே போதுமான விஷயம் தான். மூக்குக்கு கீழே இந்த எஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முக சுருக்கம் ஆன்டி ஏஜிங்கான பாயிண்ட். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை குடிக்கும். முக்கியமான மூணு இடம் இருக்குது ஃபேஸ்லேயே. என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூக்குக்கு கிட்ட இந்த இடத்துல எஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அம்பிட்டிங்கனால ஒரு பெயின் இருக்கும். அதாவது இந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பிட்டிங்கனால ஒரு பெயின் இருக்கும், ஒரு மிதமான பெயின் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இருந்துச்சு அப்போ ரெண்டு கையுமே வச்சுட்டு ஜஸ்ட் அந்த இதை நீங்கள் அமுக்கி பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் அக்குபஞ்சர் அங்கேயே போடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம தேவையில்லை, ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இங்க பண்றோம், அதுக்கப்புறம் அப்படியே மேல பண்ணி இந்த சின் இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் பாருங்க, அந்த எலும்பு கிட்ட அவரை பிரஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கா, அது முக்கியமானது. இங்க பண்ண பிறகு இங்க பண்ணி முடிச்சா அப்படியே கை இங்க போனீங்கன்னா இந்த எலும்பு இருக்கும், தட்டினீங்கன்னா எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்புலயும் அதே மாதிரி அந்த அம்கினாலே ஒரு பெயின் இருக்கும், அதே பெயின் இருக்கும். என்ன பண்றோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், ரத்த ஓட்டம் எங்கெங்க போகும் கண் பார்வை, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்க்கு போக வேண்டிய ரத்தங்கள், அதே மாதிரி நம்ம போகக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே சமசீருக்கு சூப்பரா வந்துடும். இது பண்ணி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க தாடை தாடை கிட்ட அந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஒரு வெட்டம் இருக்கும் இந்த இடத்துல இங்க எப்படி நமக்கு இருந்துச்சு அதே மாதிரி இந்த தாடை கிட்ட, இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். அப்ப இதை ஸ்டிமுலேட் பண்ணினாலே போதுமான விஷயம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பொலிவு. அதாவது பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு வெட்டு மாதிரி இருக்கும், நல்லாவே தெரியும் இந்த பள்ளம்,
அந்த பள்ளத்தில் நமக்கு என்ன வலி வைக்கும். ஆக 1 2 3 அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் கரெக்டாக அப்படி வந்துடும். கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பில் அப்படி வந்துடும். இதை மட்டும் நம்ம காலையில் நைட்டு படுக்க போகும்போது செஞ்சாலே போதுமான விஷயம்தான். இதோட தி பெஸ்ட் அக்குபஞ்சர் வாட்டர், வாட்டர் பிளச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஈஸி, ஆனால் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவோம், சோப்பை எடுத்து இப்படி சோப்பு போட்டு கழுவோம், அப்படி பண்ணக்கூடாது. நல்ல தண்ணியில் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் தண்ணி எடுத்து பளிச்சு பளிச்சு நடிக்கணும். உடனே இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு ஈஸியாக தண்ணி எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. எடுத்து பளிச்சு நடிக்கணும். எடுத்தோடனே அப்படி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படி பொறுமையாக அப்படிலாம் பண்ணிக்கக்கூடாது. பளிச்சு 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 ஒரு 10 பளிச்சு நடிச்சிங்கனாலே உங்களோட பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும், அந்த ப்ரீஸ் நல்லா இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக டவல் வச்சு நீங்கள் துடைக்கணும். இதுவே ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர். ஸோ இது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒன்று. அதேமாதிரி இந்த மெயின் ஸோ பவுடர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாசி பருப்பு தி பெஸ்ட். பாசி பருப்பு எல்லாத்துக்கும் செட் ஆகுமா? தனியாக போட்டிங்கன்னா சில பேருக்கு ட்ரை ஆகும், சில பேருக்கு ஒத்துக்காது. பாசி பருப்பு சந்தனம் உங்களுக்கு வந்து ரெண்டும் சூப்பர் காம்பினேஷன். செம்பருத்தி பவுடர், ரோஜா இதழ், அதுக்கு அதாவது எல்லா ரோஜாவுமே போட்டக்கூடாது, பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, அதை வாங்கி நிழலாக காய வச்சு அந்த பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செம்பருத்தி பவுடர். ஸோ அப்போ சில பேர் இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி போடலாம், பாலில் மிக்ஸ் பண்ணி போடலாம், பன்னீரில் போடலாம், வெறும் தண்ணியில் கூட போடலாம். அதேமாதிரி இதெல்லாம் வந்து தி பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு வந்து இந்த இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ். இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது, குங்குமப்பூ இருக்குது. குங்குமம்லாம் பூ போட்டு அழகாக சேர்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் காந்தார மலர்கள் இருக்குது. காந்தார மலர்கள் தான் தி பெஸ்ட்டு, அது இங்கே கிடைக்கிறது இல்லை, ஒன்று ரிஷிகேஷில் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஆர்டர் போட்டால் கூட வந்து உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் அங்கே போயிட்டு ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய அங்கே ஏரியாவில் உள்ள பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போட்டிங்கன்னா காந்தார மலர்கள்னு போட்டிங்கன்னா ஓரளவு கிடைச்சிரும். ஸோ எடுத்து வந்து சேர்த்திங்கன்னா காந்தார மலர்கள் தான் தி பெஸ்ட்டு. காந்தாரம் உங்களுடைய டோட்டல் ஆதாரத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த காந்தார மலர்கள் ஒரு ஃபேஷியல் கிட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அழகாக நம்ம காலையில் நம்ம நைட்டு படுக்க போகும்போது இதுமாரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகப்பொழிவு அந்த அட்ராக்ஷன், இந்த காந்தார மலர்களுக்கு தான் இந்த தி பெஸ்ட்டு ஃபேஸ் அட்ராக்ஷன் கொடுக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கோரைக்கிழங்கு பவுடர், மகிழம்பூ, சந்தனம், செம்பருத்தி, காந்தார மலர்கள், இப்படி பார்த்தீங்கன்னா வரிசை இந்த போதுமான விஷயந்தான். இது அழகாக நம்ம கஸ்தூரி மஞ்சள்லாம் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஃபேஸ் பேக் வந்துடும். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில சில விஷயங்கள்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்கின் மிருதுவாகும். உங்களுடைய 7 layers பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஆன்டி ஏஜிங்கில் இருப்பீங்க. ஒயிட்டனிங், ஆட்டோமேட்டிக் ஒயிட்டிங், ஃபேஸ் ஒயிட்டனிங், இதெல்லாம் தாண்டி ஈர்ப்பு, கலையான ஒரு ஃபேஸ். ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸ், போகிற இடம், ஃபங்க்ஷன், இன்னைக்கு பார்ட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெமிக்கலோடு போகலாமல் நேச்சுரலோடு போகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதேமாதிரி இந்த அக்கு பஞ்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அக்கு பஞ்சருங்கிறது வந்து அக்கு ப்ரெஷரை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தண்ணி காலை எழுந்திரிச்சோடனே தண்ணி அடிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தூங்குறவங்க போய் நம்ம பளிச்சு பளிச்சு அடித்தா தூக்கம் கலைஞ்சிடும் நினைப்போம், அப்படி கிடையாது. நல்லா தூக்கம் எல்லாமே இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மொபைல் நோண்டிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து போய் தூங்க போகிறீங்க. அப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிபி லெவல் கண்ணுக்கு அவ்வளோ இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், ஹீட் ஏறி போயிருக்கும் உடம்புல. இதெல்லாம் தெரிஞ்சு சரியாக தூங்க முடியாது, டயர்டாகி தூங்குங்கிற ஒழிஞ்சு நிம்மதியான தூக்கம் இருக்காது. எல்லாம் வந்து நல்லா நான் தூங்கினான்னு சொல்லிட்டு முடியாது, கண்டிப்பாக கண்ணரிச்சல் இருக்கும், பரண்டு பரண்டு படுத்துட்டு இருப்பீங்க, இந்த டீப் ஸ்லீப் இருக்காது. டயர்டு டயர்டு வேற, தூக்கங்கிறது வேற. ஸோ அப்போ என்ன ஆகும், நல்லா எழுந்திரிச்சு நான் சொன்ன மாதிரி பக்கெட்டில் தண்ணி எடுத்து பளிச்சு பளிச்சுன்னு ஒரு காலையிலையும் சரி நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுட்டு நீங்கள் தூங்கி பாருங்க. எடுத்தோன்னு தூக்கம் கலைஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் தூங்குவீங்க பாருங்க ரிலாக்ஸாக. எல்லா பாயிண்ட்ஸும் தூக்கத்துக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ப்ரீஸ் நல்லாயிருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நைட் பண்ணும்போது இந்த ஃபேஷியல் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூக்கோட எஜ்ஜு இங்கே இங்கே இதை ப்ரெஸ் பண்ணணும். அதேமாதிரி நான் சொன்ன அந்த பேக், இதை மட்டும் நம்ம வாரத்துக்கு 2x பண்ணாலே போதுமான விஷயம். நம்ம எப்பொழுதுமே அழகாக பளிச்சின்னு கலையோடு இருக்கலாம். ஸோ அந்த டிப்ஸ், இது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். அதனால் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதேமாதிரி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு ஃபேஷியல் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் யூஸ்வலாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிற மாதிரி சொன்னீங்க, நீங்க வந்து பெஸ்டா மேக் பண்றீங்க இல்லையா? சோ அத நேயர்களுக்கு இதாவது கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவசர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன ப்ராடக்ட் எல்லாம் அந்த காந்தார மலர்கள் எல்லாம் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் முடியல அப்படின்னாக்க பாத்தீங்கன்னா இதுக்காக மைலாஞ்சின்னு ஒரு பேர் வச்சு ப்ராடக்டாக ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இங்க நான் கொடுத்த அந்த சேம் ப்ராசஸ் தான் இதுலயும் இருக்கு.
உங்களால முடிஞ்ச அதையும் நீங்க செஞ்சு ப்ராடக்டாவே செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்டாவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இது வாங்கிக்கலாம். ஸோ இது வேணும்னா கீழே உள்ள நம்பர்ஸ்க்கோ நீங்க கால் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு இது கிடைக்கும். பேர் மைலாஞ்சி, அதாவது மைலாஞ்சி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மருதாணி அப்படின்னு பேரு. மருதாணி போட்டாலே சிவப்பாக இருக்கும், சிவப்பு மட்டும் கிடையாது மருதாணி ஒரு கலை. மருதாணி போட்டாலே அந்த பெண்கள் பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, ஒரு ஈர்ப்பா இருப்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். காரணம் இங்கே கையில போற மருதாணி ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மிளகும், அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும், பூரிப்பை கொடுக்கும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இது மைலாஞ்சின் பேர் வச்சது காரணம் சிவப்பு, நம்மளுடைய நேச்சுரல் நேம். மருதாணிக்கு ஆசைப்படாதுங்க யார் இருப்பாங்க, அதனால இதுல மருதாணி எல்லாம் சேர்க்கல, அதனால பயப்படாத வேண்டாம். மருதாணி அப்படின்னா சிவப்புங்கிறதுக்காக நான் அந்த நேம்ல வந்து நாங்க மைலாஞ்சின் பேர் வச்சு இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஸோ 100% இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்மே கிடையாது, நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இன்னும் சில இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரா கிடைக்காத ஒரு ஹெர்பல்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாலில் பாலில் பன்னீரில் தண்ணீரில் நம்ம காலையில் அழகாக ஃப்ரீயாக டைமில் எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் லீவ் டைமில் இருக்கும்போது இது வந்து டெய்லி கூட போடலாம், தப்பு இல்லை. ஆனால் வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு தடவை போட்டிங்கனாலே போதுமான விஷயம், தோல் சுருக்கம் இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயிட்டனிங், நேச்சுரல் அட்ராக்ஷன். இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈர்க்கும். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, அந்த காலத்து ராஜாராணிகள் யூஸ் பண்ண ஃபார்முலா, அந்த காலத்தை அவங்களுக்காகவே சித்தர்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஃபார்முலா தான் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஓலைச்சுவடிகளில் போட்டபடி பார்த்தாக்கா இதை யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபேஸ் 100% ஒரு ஈர்ப்பை கொடுக்கும், கவர்ச்சியை கொடுக்கும், பார்க்கறதுக்கு அளவு கொடுக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய டெஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த ப்ராடக்டாகவும் கொடுத்துருக்கோம். அந்த இன்க்ரீடியன்ஸும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். தண்ணீர்ல கூட யூஸ் பண்ணலாம் சரி. இது வந்து நேச்சுரலா இன்னைய காலகட்டத்துல கெமிக்கல் இல்லாம எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு நோக்கத்தோட இதுவும் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நீங்க கடையில வாங்கி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களால் இதெல்லாம் வாங்க முடியலன்னு கேட்டால் இந்த நம்பர்ஸ் கீழே இருக்குது, அதை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இத்தினும் ஒன்று வீக்குள்ள உங்களுக்கு இது வரும். ஏன்னா இது வந்து ரேர் ஹெர்பல்ஸ் போட்டு கொடுக்கறதுனால கொஞ்சம் நான் சொல்கிறேன் அந்த காந்தார மலர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அதனால தான் இந்த ப்ராடக்டாகவே பண்ணது. ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று பண்ணோம்னா அதோடைய ப்ராசஸ் வந்து இடிக்குங்கிறதுனால தான் சேர்த்து ஒன்றா பல்காக வாங்கி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நல்ல ப்ராடக்ட்டு, மக்களுக்கு போய் சேர்ணுங்கிறதுக்காக நான் இது ப்ராடக்டாகவே பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை ஃபீட்பேக்ல சொல்லுங்க. கண்டிப்பா, நீங்க எப்பவுமே சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப பெரியஸா சொல்வீங்க. ஸோ அது உங்களோட பெரிய பிளஸ் இன்னைக்கு நேயர்களுக்கு வந்து நம்ம திரு மாயன் செந்தில் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாங்கணும் அப்படின்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த தகவலை கொடுத்த மாயன் செந்தில் சாருக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், இது என்னன்னா இது செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே போய் கலெக்ட் பண்ணி நம்மளே பற்றி பண்ணுறதுனால கொஞ்சம், அதாவது ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் இல்லை நிறைய ப்ராடக்ட் வந்து சில பேர் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சில விஷயம் சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா ஒரே ஆள் தான் வந்து ஆஃபீஸில் அட்டன் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக உங்களுக்கு நல்லதாக கொடுக்கணுங்கிறதா நம்மளே போய் கலெக்ட் பண்ணி பர்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி அதை சலிச்சு அதுக்கப்புறம் டியூன் பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன டைம் இருக்கும் ஒழிஞ்சு ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும். கொஞ்சம் முன்ன பண்ண டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து சேரும். ஏன்னா இது சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி கொஞ்சமாக பெரிய டீம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஃபியூச்சரில் நல்லபடியாக சீக்கிரமாக எல்லாமே குட்டி குட்டி ஃபோனில் எடுத்தா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன்னா ஒருத்தர் தான் அட்டன் பண்ணுறாங்க, நிறைய சேனல்ஸில் பேசுறதுனால அது என்னாகும், அடுத்தடுத்த கால்ஸ் வரும்போது சிலது மிஸ் ஆகிறது. காரணம் யாரையுமே நெக்லெக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் யாருக்கும் கிடையாது. ஸோ நடைமுறை சிக்கல், ஒரே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஒரே ஆள் நார்மலாக பண்ணுறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகுது இந்த என்னட்டே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் சொல்றது கமெண்ட்ஸ்ல பார்த்ததை சொல்றேன். இந்த ஃபோன் ப்ராடக்ட் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் காரணம், யூனிக்கா கொடுக்கறதும் ஆக்டிவேட் பண்றதுக்கும் உள்ள டைமிங் தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. அதனால அதை சீக்கிரமா ரெக்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக காலதாமதத்துக்கு மன்னிக்கவும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் அதுக்காக தான் இப்போ நான் அதுக்கான ஒரு பதிவையும் கொடுக்குறேன். மிக்க நன்றி, உங்களுடைய மேலும் ஆதரவுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. மிக்க நன்றி.